பள்ளியுடன் இருக்கக்கூடிய உறவு. வெள்ளிக்கிழமை நாட்களில் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளிவாசலை எல்லாம் முடிவிட்டு பெரிய ஒரு பள்ளியில ஜாமியா மஸ்ஜிதுல எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். சுபஹானல்லாஹ். பள்ளி என்பது அந்த அளவுக்கு முக்கியமான இடத்தை சமூகத்தில் இடம் பிடித்திருக்கிறது. அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுபஹானல்லாஹ், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம தாலில்ல இல்லா லில்லுஹ். நாளை கியாமத்துடி நாளையில ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் சுபஹானஹு தஆலா அருஷுடைய நிழலில் நிழல் கொடுப்பான். நாளை கியாமத்தில் நிழல் எதுவும் இருக்க மாட்டாது. மக்கள் எல்லாம் யானசி 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 என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். எந்த பக்கமாக நிழல் கிடைக்கும், எங்கே நிழல் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி மக்கள் நிழலை தேடி ஓடுவார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் ஏழு பேருக்கு மட்டும் அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அந்த ஏழு கூட்டத்திலும் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. ஏழு கூட்டத்திலேயுமே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. அதுல ஒரு கூட்டம் யாரு தெரியுமா? ஒரஜுலன், ஒரு மனிதர். கல்புஹு, அவருடைய உள்ளம், முஅல்லக்குன் பில் மசாஜித், பள்ளியோடே தொடர்புடையதாகவே இருக்கிறது. பள்ளிக்கு போயிடணும், பள்ளியோட இருக்கணும். வீட்டுக்கு வந்துட்டாரு எப்ப பள்ளிக்கு போகலாம், தொழில இருக்கிறாரு எப்ப லோகருக்கு வாங்க சொல்லப்படுகிறது, தூங்கிக் கொண்டிருக்கிறாரு அசருக்கு பள்ளியில ஜமாத்தோட தொழணும் என்ற நோக்கத்தில தான் தூங்குறாரு. வக்கல்புஹு முஅல்லக்குன் பில் மசாஜித், பள்ளியுடன் அவருடைய உள்ளம் தொடர்புடையதாக இருக்கிறது. பள்ளியை நேசிக்கிறாரு, பள்ளியுடன் அவர் சம்பந்தம் வைத்திருக்கிறார், பள்ளிக்கு போயிடணும். சுபஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பள்ளிவாசலுடன் இருக்கக்கூடிய உறவு நாளைய கியாமத்துடைய நாளையில் நிழல் இல்லாத அந்த நேரத்தில் நிழல் கிடைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும் என்ற கருத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சுட்டிக்காட்டினார்கள். சல்லல்லாஹுடைய வாழ்க்கையை பாருங்கள். தன்னுடைய வீட்டை கூட, தனக்கு 9 மனைவிமார்கள், 8 மனைவிமாருடைய வீட்டை பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே அமைத்துக் கொண்டார்கள். பள்ளிக்கும் வீட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் சின்ன ஒரு தூரம் தான். பள்ளிக்கு பக்கத்தில் வீடு. ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹுடைய வீட்டு கதவை திறந்தால் அது பள்ளியாகத்தான் இருக்கும். உலமாக்கள் சொல்லி இருக்கிறார்கள், யாருக்கு யாருடன் முஹப்பத் இருக்குமோ அவர்கள் அந்த முஹப்பத்தாக இருக்கக்கூடியவனுக்கு பக்கத்தில் தான் வாழ விரும்புவாரு. அதே போல பள்ளிவாசலுடன் யாருக்கு நெருக்கம் இருக்குமோ, பள்ளியுடன் யாருக்கு சம்பந்தம் இருக்குமோ, பள்ளியை யார் நேசிப்பார்களோ அவர்கள் பள்ளிக்கு பக்கத்திலே இருப்பதற்கு அவர்கள் முனைவார்கள். காலையில் சுபஹுடைய தொழுகையை தொழுது விட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள் பள்ளிவாசலில் கழிப்பார்கள். இஷ்ராக்குடைய நேரம் வரும் வரைக்கும், இஷ்ராக்குடைய தொழுகை, அதற்கு பிறகு கூட சுபஹானல்லாஹ் பள்ளியில் நேரம் கழிப்பது, பள்ளியில் இருப்பது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு பொழுதுபோக்கான விடயம் மாதிரி. அங்கே இருந்து கொண்டிருக்க வேண்டும், மக்களை அங்கே சந்திப்பார்கள். பள்ளிவாசல் என்பது வெறுமனே தொழுகைக்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு இடம் மட்டுமல்ல, அது சமூகத்தினுடைய எல்லா வேலைகளும், சமூகத்தினுடைய எல்லா வகையான கட்டமைப்புகளும் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே இருந்துதான் எடுக்கப்பட்டது. அதனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை நேசித்தார்கள், பள்ளியை விரும்பினார்கள். பிரயாணத்தை முடித்துவிட்டு மதீனா முனவ்வராவுக்கு திரும்பி வந்தால் வீட்டுக்கு போவதற்கு முன்னால் பள்ளிக்குத்தான் போவார்கள். பள்ளியை அந்த அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நீங்கள் பள்ளியை நேசிக்கக்கூடியவர்கள். உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லித்தந்த அழகான பாடம், பள்ளி வாசலை நேசியுங்கள், பள்ளியுடைய மக்களை நேசியுங்கள், பள்ளி வாசலில் நடைபெறக்கூடிய அமல்களை கொண்டு நன்மைகளை தேடிக்கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, பள்ளி வாசல்ல எப்பயுமே என்ன நடக்கும்? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடை தெருவுக்கு போனார்கள். மக்கள் எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தொழில் நடவடிக்கைகளில் லயித்து போய் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொன்னார்கள், என்னப்பா இங்க இருக்கிறீங்க, பள்ளி வாசல்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அனந்தர சொத்து பள்ளி வாசல்ல பங்கு வைக்கப்படுகிறது. ذاك ميراث النبي صلى الله عليه وسلم يقسم وانتم ها هنا لا تذهبون. அங்க போக மாட்டீங்களா? பள்ளி வாசல்ல மஸ்ஜித் நபவியில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டு போன அனந்தர சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்குது, நீங்க அங்க போக மாட்டீங்களா? உங்களோட பங்கை போய் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்களேன் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் அறிவிப்பு கொடுத்தார்கள். மக்கள் எல்லாம் ஓடி போனாங்க பள்ளி வாசலுக்கு. ஓடி போய் பார்த்து அங்க போய் பார்த்து அப்படி ஒன்றையும் காணும்,
மக்களுக்கு எதுவும் அங்க பங்கு வைக்கப்பட இல்லை, மக்களுக்கு எதுவும் அங்க டிஸ்ட்ரிபியூஷன் நடக்க இல்லை. சுபஹானல்லாஹ், மக்கள் திரும்பி வந்து விட்டார்கள். வந்து சொன்னாங்க அபூ ஹுரைராவை பார்த்து, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்படி ஒன்றும் நடக்க இல்லையே, மாபிக்கும் என்ன நீங்க வந்துட்டீங்க, நாங்க போனும் அப்படி ஒன்றை காணவில்லையே. அப்ப கேட்டாங்க, வமா ரஐதும் ஃபில் மஸ்ஜிதி அஹதன், நீங்க பள்ளி வாசல்ல யாரையுமே காணவில்லையா? சொன்னாங்க இருந்தாங்க மக்கள் பள்ளி வாசல்ல. ரஐனா கௌமன் யுஸல்லூன், ஒரு கூட்டம் தொழுது கொண்டிருந்தார்கள். வ கௌமன் யக்ரவுன், ஒரு கூட்டம் குர்ஆனுடைய திலாவத்தை அல்லாஹ்வை ஜிக்ர் செய்து கொண்டிருந்தார்கள். வ கௌமன் யதஸாக்கரூன் அல் ஹலால வல் ஹராம், இன்னும் ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஹராம் ஹலாலை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹராம் ஹலால் படிக்கப்பட வேண்டும், ஹராத்தையும் ஹலாலையும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபகால லஹும் அபூ ஹுரைரா, வைஹக்கும் فذاك ميراث محمد صلى الله عليه وسلم. அதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விட்டு போன அனந்தர சொத்து. அந்த அறிவு, அந்த ஹராத்தை பற்றியும் இந்த ஹலாலை பற்றியும், நான் நல்ல ஒரு மனிதனாக எப்படி வாழுவது, என்னுடைய நேரம் தொழுகையில் கழிவது, என்னுடைய நேரம் ஜிக்ரில் அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் கழிவது, என்னுடைய நேரம் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சலவாத்தில் கழிவது என்பது மிக முக்கியமான அமல். அந்த அமல் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன அனந்தர சொத்து. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, பள்ளியை நேசியுங்கள். பள்ளி வாசலை கட்டி விட்டீர்கள், ஒரு பள்ளி அல்ல, ரெண்டு பள்ளி அல்ல, பல பள்ளி வாசல்கள் வர வேண்டும். அந்த பள்ளி வாசல்களை நாங்கள் நிர்வகிக்க வேண்டும். எங்களுடைய வஃபாத்துக்கு பிறகும் அந்த பள்ளி வாசல்கள் எங்களுடைய பணத்தை கொண்டு, ஹதியாக்களை கொண்டு அந்த பள்ளி வாசல்கள் நிர்வாகம் செய்யப்பட வேண்டும். அதற்குரிய வக்ஃபுகளை ஏற்படுத்துங்கள், அதற்குரிய வக்ஃபுகளை செய்துவிட்டு மொத்தாகுங்கள். பள்ளி வாசலில் ஊழியம் செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய உலமாக்களுக்கும் பிலாலுகளுக்கும், அதாவது சுத்தம் செய்யக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் மாதாந்த சலவை கொடுப்பதற்கு நாங்கள் வசூலிக்க தேவையில்ல. ஒரு நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய ஒரு கட்டிடம் எங்களுக்கு இருக்கிறது, ஒரு ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு இருக்கிறது, அதில் வரக்கூடிய நிரந்தரமான வருமானம் பள்ளியினுடைய சேமிப்பு கணக்குக்கு போவதற்காக வேண்டிய அல்ல, பள்ளியில ஊழியம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்காக வேண்டி. அப்படியான வக்ஃபுகள் எல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய நாட்டில் செய்திருக்கிறார்கள். எனவே அந்த பரம்பரையில் வந்த உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே பள்ளி வாசலை நீங்கள் நிர்வகித்துக் கொண்டிருப்பீர்கள், பராமரித்துக் கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை பராமரிப்பானாக, உங்களுடைய வாழ்க்கையில் ஹைர்களை ஏற்படுத்துவானாக. நான் கடைசியாக இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்லி விடைபெறுகின்றேன். அதாவது, பள்ளி வாசல்கள் இந்த வருடம் மூடப்பட்டிருக்கிறது. நாங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றோம், நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம். ஏதோ அல்லாஹுடைய நாட்டம், நாங்கள் செய்து கொண்ட பாவங்களோ தெரியாது. காபா ஆலயத்தை விட்டும், மஸ்ஜிது நபவியை விட்டும், மஸ்ஜிது அக்ஸாவை விட்டும் சிறு பிராயத்திலிருந்தே ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்த அந்த மஸ்ஜிதுடைய பள்ளிவாசலுடைய சுற்றுச்சூழலை விட்டும் நாங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டோம், முடக்கப்பட்டு விட்டோம், தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோம். நாங்கள் செய்து கொண்ட எந்த பாவமோ தெரியாத காரணம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம், யா அல்லாஹ், எங்களை மன்னித்து இப்படிப்பட்ட நெருக்கடியான கட்டங்களை எங்களுக்கு தந்து விடாதே. பள்ளி வாசலை நேசிக்கின்றோம், பள்ளிக்கு திரும்பி போக வேண்டும், அந்த பள்ளியில் சஹரும் சாப்பிட வேண்டும், அந்த பள்ளியில் நோன்பும் திறக்க வேண்டும், அந்த பள்ளியில் தராவீகம் தொழுத வேண்டும், அந்த பள்ளியில் குர்ஆனும் திலாவத்து செய்ய வேண்டும், அந்த பள்ளி வாசல் கேட்கப்படக்கூடிய துஆக்களுக்கு பின்னால் இருந்து ஆமீனும் சொல்ல வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பத்தை அமைத்து தா என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்வோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மிக அன்பாக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன், பள்ளி வாசலில் ஊழியம் செய்யக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய, தொண்டர் வேலைகளில் ஈடுபடக்கூடிய அன்பு சகோதரர்களை, நாங்கள் ஒவ்வொரு வருடம் ரமலானுடைய மாதத்திலும் மிக அழகாக கவனித்துக் கொள்வோம். உங்களிடத்தில் மிக வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன், அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டிவிடுங்கள். அவர்களை நீங்கள் கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் அழகாக முறையாக அவர்களை கவனித்து அவர்களை கௌரவப்படுத்தினீர்களோ, அதைவிடவும் அழகாக, அதைவிடவும் முன்மாதிரியான முறையில்
கௌரவித்து கண்ணியப்படுத்தி எங்களுக்காக வேண்டி பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், எங்களுடைய பள்ளியை அழகுபடுத்தக்கூடியவர்கள், எங்களுடைய பள்ளியை சுத்தம் செய்யக்கூடியவர்கள், எங்களுடைய பள்ளியில் ஐவேளை எங்களை தொழுகைக்காக வேண்டி அழைத்து தொழுகையை பற்றி ஞாபகமூட்டக்கூடியவர்கள், நாங்கள் யாருக்கு பின்னால் இருந்து ஐந்து பக்த தொழுகைகளையும் அழகாக செவ்வனே தொழுது கொண்டிருக்கிறோமோ அவர்களை கௌரவிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஊழியர்கள், நல்ல சகோதரர்கள் பள்ளியை நம்பி வாழக்கூடியிருக்கிறார்கள். அவர்களை அரவணைப்பது, அவர்களை கவனித்துக் கொள்வது எங்களுடைய மிகப்பெரிய கடமை. எனவே அதையும் மறந்து விடாமல் நீங்கள் செய்திருப்பீர்கள், செய்து கொண்டிருப்பீர்கள், செய்ய நீயத்து வைத்திருப்பீர்கள். ஆனாலும் ஞாபகமூட்டிக் கொள்வது ஒரு நல்ல பழக்கம் என்பதின் காரணமாக இதனை ஞாபகமூட்டிக் கொண்டு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆரோக்கியமான வாழ்வை தர வேண்டுமென்று இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.